மலைகளின் தேகமெங்கும் தேயிலை தோட்டமாய் பசுமையின் பகட்டில் கொஞ்சி செல்லும் இயற்கை காற்றுமாய் எழிலுடன் காட்சியளிக்கிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் மஞ்சக்கொம்பை பகுதியை ஒட்டியுள்ள டிக்லாண்ட் லீஸ் கிராமம். இக்கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் தேயிலை மற்றும் கூலி தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களின் வீடுகள் பெரும்பாலும் மண்ணை கொண்டு கட்டப்பட்டுள்ளதால் மழை காலங்களில் மண் சுவர்கள் கரைந்து விடுவதால் யானை போன்ற வன விலங்குகள் தாக்கி சுவர்கள் இடிந்த நிலையில் உயிர் பயத்திலேயே தூக்கத்தை இழந்து வருகிறோம் என்றும் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை வசதியின்றி அவதியடைந்து வருவதாகவும் இன்றைய நவீன உலகில் எத்தனையோ நலத்திட்டங்களை தீட்டி வருகிறது அரசு. ஆனால் இன்று வரையும் சாலைகளின்றி 3 கிலோமீட்டருக்கு மேல் காட்டு விலங்குகள் அதிகம் நடமாடும் ஒற்றையடி பாதையில் அன்றாட பொழுதை அவதியுடன் கழித்து வருகிறோம் என்று வருத்தத்துடன் கூறும் இவர்கள், நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் என்று அவசர உதவிகளுக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் தவிப்பதுடன் நடக்க முடியாதவர்களை வேறு வழியின்றி தொட்டில் கட்டித்தான் தூக்கி செல்கிறோம் என்றும் இப்படி தூக்கி செல்லும் போது கர்ப்பிணிகளின் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கவலையுடன் கூறுகிறார்கள். பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள் மழை காலங்களில் இந்த சரக்கு பாதைகளில் விழுந்து விடுவதும் வன விலங்குகளின் அச்சுறுத்தல்களுக்கு பயந்து தினமும் இவர்களை பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டியுள்ளதால் தாங்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் பொருளாதார நெருக்கடி என்று நாளும் அல்லல் பட்டு வருகிறோம் என்று கூறும் இவர்கள், ஓட்டு கேட்க மட்டும் எங்கள் ஊருக்கு வரும் அரசியல்வாதிகள் மட்டுமின்றி அரசு துறை அதிகாரிகளும் எங்கள் கிராம மேம்பாட்டுக்கான அத்தியாவசிய தேவைகளை அமைத்து தர அக்கறை செலுத்துங்கள் என்று கவலைகளுடன் நலன்களை வேண்டி கோரிக்கை வைக்கிறார்கள். 100 குடும்பம் இருக்குதுங்க, எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லைங்க. ஓட்டு அதெல்லாம் கேட்க வர்றாங்க, ஆனால் அது செஞ்சு கொடுக்குறோம் இது செஞ்சு கொடுக்குறாங்க. ஜெயிச்சு முன்னால எதுக்கும் வந்து ஆள் வந்து எதுவுமே சட்டம் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் சரியான அவதிப்பட்டு கிடக்குறோங்க. தூரம் குழந்த குட்டி இருந்தால் கூட ஒரு பிரசத்துக்கு கூட நாங்கள் தொட்டில் கட்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்குதுங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க எங்களுக்கு. பதவிக்கு மட்டும் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அறிக்கை விடும் அரசியல்வாதிகள் அக்கறை கொள்வதும் இல்லை, ஆக்கப்படுத்துவதும் இல்லை. அக்கறை செலுத்துங்கள் கிராம மேம்பாட்டு திட்டங்களே. நாட்டின் முதுகெலும்பே கிராமங்கள் தான். லோட்டஸ் செய்திகளுக்காக நடேஷ்குமார் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.